அவ நினைப்புப்படி உன்னால மலை மேல ஏற முடியாது, ஏறவும் கூடாது. ஆக நீ இந்த பிரார்த்தனைய நிறைவேற்ற முடியாது. இந்த கேவலமான சுகாசினி இருக்காளே, அவ பாட்டுக்கு உன்ன முந்திக்கிட்டு போய் 108 குடம் தண்ணிய ஊத்தி வேண்டிக்கிட்டான்னு வை, என்ன ஆகும்? அப்படி போகுதா கதை? அவ்வளவு பவர்ஃபுல்லான வேண்டுதலா? அதை நம்ம நிறைவேற்றியே ஆகணுமே. இப்ப என்ன, ஏதோ அம்மா கூட கொஞ்சம் பேசிட்டு இருக்கேன் பர்சனலா, அது கூட உனக்கு பிடிக்கலையா என்ன? பேச, எவ்வளவு நேரம் வேணாலும் பேசு. இப்பதான் உனக்கு துணைக்கு அம்மா வந்துட்டாங்கல்ல, நீ இவங்க கூட இரு, நான் கோவில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையேம்மா? நீ போயிட்டு வாமா, நான் இவகிட்ட தனியா பேசணும்னு தான் வந்தேன். நாங்க பேசிட்டு இருக்கோம், நீ போயிட்டு வா. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஐயோ, இன்னைக்கு 108 குடம் தண்ணி ஊத்துறோம், சரியான கல்யாணம் பண்ணிக்கிறோம். பாத்தியா கொடுமைய, எவ்வளோ வேகமா போறா பாரு. இப்படி ஒரு நடைமுறையே கிடையாது, எல்லாம் நாம விட்ட புருடான்னு தெரியாம ஓடுறா. உன் புருஷனை அடையணும்னு அவ்வளோ ஆசை. இத அவ முன்னாடி சொல்லிருந்தா அவ நம்பிருக்கவே மாட்டாமா? அதான் அவளுக்கு தெரியாம என்கிட்ட ரகசியம் பேசுற மாதிரி பேசுன உனக்கு மெசேஜ் அமிச்சு. ஆமா கண்மணி, ஒன்னு கேக்கணும்னு நினைச்சேன், எதுக்காக மாத்து புடவை எடுத்துட்டு வர சொன்னேன்? இல்லம்மா, அனுமன் ஜெயந்தி பூஜையில கலந்துக்கணும், எனக்கும் ஹல்குக்கும் இருக்கிற பிரச்சனை சால்வ் ஆகணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நான் துணி முடிஞ்சு கட்டணும். ஐயோ, அந்த சர்க்குண தக்காவும் பூஜையில தானே இருப்பாங்க? அதுக்காக தான் நான் உன்ன வேற புடவை கொண்டு வர சொன்னேன். அங்க போய் புடவைய மாத்திக்கலாம். What is this? ரேட் வந்தா சொல்ல மாட்டீங்களா? வந்த யாரையும் காணோம்? எல்லாம் சமாளிச்சிச்சு மேடம், வந்தவங்க எதுவுமே கிடைக்காம போயிட்டாங்க. தடை செய்யப்பட்ட மருந்து இல்லாம நம்மளால ட்ரக்ஸே தயாரிக்க முடியாது. அப்படி தயாரிச்சா அது ரொம்ப ஸ்லோவா தான் ஒர்க் அவுட் ஆகும். நம்ம மாத்திரை வீரியம் இல்லைன்னு நினைச்சு வேற மாத்திரை வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அந்த பேன் பண்ண ட்ரக்ஸ் தான் ப்ராடக்ட்டுக்கு யூஸ் பண்றோமா? எஸ் மேடம், ரொம்ப பெரிய பெரிய டோசேஜ் எல்லாம் இல்ல, சின்ன சின்ன டோசேஜ் தான் யூஸ் பண்றோம். யாரும் கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளவு சின்ன டோஸ். ஓ, இத பத்தி டாடி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணதே இல்லையே. இப்போ எந்த மருந்து தேடி ரைட் வந்தாங்க? ஃபினைல் ட்ரக் மேடம், கொஞ்சம் டேஞ்சரஸ், அத தான் அவங்க தேடி வந்திருக்காங்க. டேஞ்சரஸ்னா எந்த அளவுக்கு ஆபத்து? தனி டோஸா கொடுத்தா மூளை ஹெவியா பாதிக்கப்படும், மூளைக்குள்ள ரத்த கசிவு ரத்த கட்டின்னு வந்து புழைக்கவே முடியாது. இதை எப்படி மாத்திரையில கலக்குறாங்க? சொன்னா நம்ப மாட்டீங்க, சாதாரண தலைவலி ஜலதோஷ டேப்லெட்ல தான் இதை கலக்குறோம். இவ்வளோ நாளும் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ரொம்ப ரொம்ப சின்ன டோஸை கலக்குறதுனால பெரிய அளவுக்கு டேமேஜ் இல்லை மேடம். எந்த ஃபார்மசி கம்பெனியும் ஜென்ரலாக இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, நம்ம கம்பெனியில மட்டும்தான் பண்றாங்க. அதனால தான் நம்ம டேப்லெட் சேல் குறையாம அப்படியே இருக்கு. ரேட்ல மாட்டலையே? மாட்டாது மேடம், அது சம்பந்தமே இல்லாம வேற ஒரு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டில தான் வச்சிருக்கோம். நம்மள ரேட் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்ல. வாவ், சூப்பர். அந்த ட்ரக் கொஞ்சம் ஓவர்டோஸ் கொடுத்தாலும் மூளைக்குள்ள ரத்த குழாய் வெடிக்குமா? கன்ஃபார்ம் மேடம். எனக்கு அதுல ஒரு சாம்பிள் வேணுமே மேடம். ஏ, என்னாச்சு? அது ரொம்ப டேஞ்சரஸ் மேடம். அதனால தான் கேக்குறேன், அது எனக்கு வேணும் மேடம். அந்த ட்ரக் தனிப்பட்ட மனுஷன் வச்சு. What I say? I want the drug right now. ஓகே. அந்த ட்ரக்னால என்னென்ன சிம்டம்ஸ் வரும்னு எனக்கு ஃபுல் டீடைல்ஸ் வேணும். சிஸ்டம்ல காட்டுறேன் மேடம். மேடம் நீங்க படிச்சிட்டு இருங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துறேன். சிம்டம்ஸ்ல நான் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டேன் மேடம். கேர்ஃபுல், மாட்டிக்கிட்டா. அம்மா,
38 ஐயோ, இன்னும் 70 கூடமா? 38க்கே இடுப்பு உடைஞ்சு விழுந்துரும் போல இருக்கே. இந்த குடத்துல எல்லாம் இப்படிதான் தண்ணி எடுத்து ஊத்துறாளுங்களோ? வீட்டுல காப்பி டம்ளர் கூட எடுத்து வைக்க மாட்டேன். எனக்கு இப்படி ஒரு தண்டனையா? சச்சே, இது தண்டனை இல்ல, செழிய வேணும்னா இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். பிள்ளையாரப்பா, என்னை நல்லா பாத்துக்கோ. அப்புறம் இனிஷியல் மாறி போய் வேற யாருக்கோ கிராண்ட் பண்ணிட்டேன்னு சொன்ன, இல்ல அடையாளம் தெரியாம வேற யாருக்கோ அருள் புரிஞ்சிட்டேன்னு சொன்ன, செம்ம காண்டாயிடுவேன். சோப்பா, மன்னிச்சுக்குப்பா. அப்பா, ஐயோ, சுஹாசினி, உனக்கு செழிய வேணும்னா இதெல்லாம் பட்டு தாண்டி ஆகணும். என்னது வலையில தானே சொன்ன, அந்த அம்மா எதுக்கு இவ்வளவு கோவப்படுது? கொஞ்சம் பொறுமையா ஆனந்தி. ஹலோ ஆனந்தி, இப்ப எப்படி இருக்கு? எதுக்கு இப்படி சும்மா சும்மா இரிட்டேட் பண்ணிட்டு இருக்க? நீ என்ன எவ்வளவு துரத்தி அடிச்சாலும் நான் வந்து பாத்துக்கிட்டே தான் இருப்ப. திரு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போனாலும் நான் வந்து பாப்பேன். ஏன்னா எனக்கு அவ்வளவு நன்றியும் இருக்கு, கடமையும் இருக்கு. புரிஞ்சுக்கோ திரு. எப்படிமா இருக்கு இப்போ? இப்ப பரவாயில்ல டாக்டர், சொன்ன கேட்கவே மாட்டேங்கிறாரு, படுத்துக்கிட்டே இருன்னு சொல்றாரு. உங்களுக்கு ஒண்ணும் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் இல்லையா? அதுக்காக தான் அப்சர்வேஷன்ல வச்சிருந்தோம். இப்போ யூ ஆர் நார்மல், டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம். ஏன் டாக்டர், டிஸ்சார்ஜ் ஆகி போனதுக்கு அப்புறம் மூளைக்குள்ள எந்த ரத்த கசிவு வராதுன்னு என்ன நிச்சயம்? அது ரொம்ப ரேர் கேஸ்ல மட்டும்தான் நடக்கும். இவங்க கேஸ்ல அப்படி நடக்காது, டோன்ட் வரி. நம்ம ஃபார்மசியில இதை வாங்கி இவங்க கிட்ட கொடுத்துருங்க. ஓகே, சரி டாக்டர். மற்றபடி ஒன்றும் இல்லை, நீங்கள் போகலாம். ஆனால் டேப்லெட்டு சிரப் எல்லாத்தையும் நேரம் தவறாமல் எடுத்துக்கணும், அப்போதான் கை சீக்கிரமாக குணமாகும். ஓகேவா? டாக்டர், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் டைமிங் நான் கொடுத்துருவேன். ஓகே, இப்போ இந்த ஃபுட்லாம் நார்மலாக சாப்பிடலாம் டாக்டர். எப்பவும் போல சாப்பிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை.
என்னங்க, எதுக்காக உங்களுக்கு? என்னமா, யார் மணி? சார், என் பொண்டாட்டி சார். ஏன் சார் இவர் என்ன தப்பு பண்ணாரு? ஏன் இவரை கூட்டு வந்திருக்கீங்க? ஏமா, பணக்கார வீட்டுக்கு திருட போனவனா இங்க கூட்டு வராம அவார்டா கொடுப்பாங்க.